நாமக்கல் மாவட்டம் சிங்களாந்தபுரத்தை சேர்ந்த ரவி மற்றும் அவரது மனைவி மேகலா கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இதனால் அவர்களின் மகன் தருண் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது தாய் மேகலாவுடன் வசித்து வந்த தருண் வீட்டில் உள்ள அறை ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் மாணவன் தருண் எழுதி வைத்த தற்கொலை கடிதம் ஒன்றை கைப்பற்றினர். அதில் பிரிந்து வாழும் பெற்றோர் தனது சாவிலாவது ஒன்று சேர வேண்டும் என்று உருக்கத்துடன் தருண் குறிப்பிட்டுள்ளார்.